இப்போ நம்ம பீன்ஸ் பருப்பு உசிலி பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம், எல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும். பீன்ஸை கட் பண்ணி பொடியாக வச்சுக்கணும். சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ சின்ன வெங்காயம் இதையும் கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் வந்து பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, அப்புறம் காஞ்ச மிளகாய் தேவையான பொருட்கள், இது உப்பு, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து எப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்குறோம். முதல் நம்ம கடாயை பற்ற வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. நமக்கு தேவையான ஆயில் விட்டுக்கோங்க, ரெண்டு மூணு ஸ்பூன் போதும், நிறைய வேணாம். ஆயில் காஞ்சதும் இப்போ நான் கடுகு போட போகிறேன், தேவையான கடுகு. ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். காஞ்சி வரணும், ஃப்ரை ஆகணும். பருப்பெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனோடனே வெங்காயம் போட்டு ஃப்ரை பண்ணலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்ட பிறகு பீன்ஸை போடணும். பீன்ஸ் நல்லா இப்போ வதங்கணும். தேவையான உப்பு போட்டுக்கணும், சால்ட் போடணும். நம்ம அரை ஸ்பூன் சால்ட் போடுங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சால்ட் போட்டுக்கலாம். இப்போ பீன்ஸை தண்ணி தெளித்து மூடி வச்சிடணும். நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். நல்லா வெந்த பிறகு பீன்ஸு, இப்போது உசிலிக்கு தயாரான என்ன தயார் பண்ணலாம் பாருங்கள். பொட்டுக்கடலை, ரெண்டு காஞ்ச மிளகாய், மூணு காஞ்ச மிளகாய், உங்கள் காரம் ஏற்ற மாதிரி, அப்புறம் ஒரு பூண்டு, அப்புறம் வந்து கொஞ்சம் இஞ்சி, இதை மூணையும் மிக்சியில் அடிச்சிடணும். பீன்ஸ் வேகணும் நல்லா. பீன்ஸ் நல்லா வேகணும். ஆக்சுவலாக ஸ்டார்ட், இப்போது பீன்ஸ் வந்து நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்தவுடனே நான் வந்து இந்த இது சோம்பு, பொட்டுக்கடலை, காஞ்ச மிளகாய் அந்த பேஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இதை வந்து நான் இந்த பீன்ஸில் சேர்ந்து கலக்க போகிறேன்.
இப்போ வந்து கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறேன் லாஸ்ட்டாக. அப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு நாலஞ்சு தடவை கிண்டிகிட்டே இருந்தோம்னா இந்த உசிலி வந்து ரெடி ஆகிடும், இந்த பருப்பு வந்து இந்த வெந்துடும், நல்லா ஃப்ரை ஆகிடும். டீப் ஃப்ரை பண்ணாலும் இல்லை கொஞ்சம் அப்படியே லைட்டாகவும் நம்ம விட்டுட்டால் உசிலிக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சீக்கிரமாக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது பருப்பு உசிலி ரெடி ஆயிடுச்சு. இப்போது பருப்பு உசிலி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து குழந்தைக்கும் இது நல்லது. இதில் பொட்டுக்கடலை நான் போட்டதுனால உங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு இது. பீன்ஸும் உடம்புக்கு நல்லது. இது வந்து எல்லோரும் சாப்பிட்லாம். இந்த டிஷ்ஷை லைக் பண்ணால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.